இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா புல் த ஸ்ட்ரிங் அப்படிங்கற வித்தியாசமான ஃபன் ஃபீல்டான சேலஞ்ச் பண்ண போறோம். அதுக்காக நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபுட்ஸ் இருக்கு, அந்த எக்கச்சக்கமான பனிஷ்மென்ட்ஸ் இருக்கு. சோ யாருக்கு பாசிட்டிவ் வரப்போது யாருக்கு நெகட்டிவ் வரப்போதுன்னு பார்த்தலாமா? பார்த்தலாம். போலாம். வணக்கம்ல இன்னைக்கு வீடியோல பார்க்க முடியல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் 2.5 சேரிட்டி பண்றோம்னு சொல்லிருந்தோம். அதன் மூலமா எக்கச்சக்க பீப்பிள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். சோ நாங்க சொன்ன மாதிரி 2.03 மில்லியன்ல இருந்து 2.04 மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஈக்குவலா 2500 ரூபாய் இப்ப நம்ம சேரிட்டி பாக்ஸ்ல போடலாம். போறோம். சோ இந்த வீடியோ பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் 2.5 சேரிட்டி பாக்ஸ்ல இந்த சொசைட்டில கஷ்டப்படுற எக்கச்சக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 40,000 லைக்ஸ் கொண்டு வந்துருங்க. அப்பதான் அடுத்த வீடியோ இன்னும் பிக்கா மேக் பண்ண முடியும். எஸ் ஃபர்ஸ்ட் கயர் எழுக்கிறதுக்கு அப்பா வந்திருக்காரு. நீங்க எதை பழுக்கலாம் இருக்கீங்க? எதனால எழுப்பா? எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. இந்த எகத்தாலும் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எல்லாமே தோளுக்கு பத்துவீங்களா? எல்லாமே திம்பாரு ப்ரோ. அப்பா சும்மா அடிச்சு விடுறாரு. சரிப்பா, மந்திரத்தை போட்டு ஒரு கயர் எடுங்க. வந்துருக்காரு வந்து அதிகமான இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகே, கயிறு எடுக்க முடியும் போது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பிரைட் சன். ஓ சூப்பர், थैंक यू. சரி, நீ உங்களுக்கு என்ன ஃபுட் வரணும் ஆசைப்படுறீங்க? எனக்கு சோள சிப்ஸா டைரி மில்க். டைரி மில்க். நெகட்டிவ் சொன்னா பாசிட்டிவ் வரும். நீ டைரி மில்க் சொன்னா இப்ப வேற மாதிரி வரும். சரி, லெமன். லெமன். ஓ மை காட். ஆ இழுக்கலாம். அதே அதே ரொமான்டிக் மூட்ல டைரி மில்க் கேட்டாரு, அதையும் மாத்தி விட்டீங்க. ஆ இழுக்கலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வெயிலுக்கு ஸ்மெல் பயங்கரமா வருதுங்க, வேற லெவல்ல வருது. அடுத்த கயிறு நம்ம நவீன் குமார் இருக்காரு. ஆமா, கயிறு பயங்கரமா இருக்க போறாரு. அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. ஜனனி 7745. நீங்களும் கமெண்ட் பண்ணா அடுத்த வீடியோ உங்க கமெண்ட் நாங்க வாசிப்போம். ஆமா, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. அதேதான் இழுத்துருவோம். உங்களுக்கு என்ன வேணும்? நான் வச்சு தவிர என்ன வந்தாலும் போட்டில பங்கெடுத்து அப்புறம் தான் வேற லெவல் செம்மையா இருக்குங்க. நெக்ஸ்ட் காரங்களுக்கு நவீன் பிரசாத் வந்திருக்காரு. நவீன் பிரசாத் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. செந்தில் செந்தில், ஓகே. உங்களுக்கு என்ன வரணும் ஆசைப்படுறீங்க? பிரியாணி 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 சிக்கன். கண்ண மூடிதான் கேஎஃப்சி சிக்கன் வந்துடும். அப்படியா? என் கண்ண முடி கேட்டு பாப்போம், கரெக்டா வருதான் பாப்போம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா. தியாகராஜன் வந்திருக்காரு.
என்ன சொல்ற பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. பிரியாணி இங்க பாருங்க, பிரியாணிய தியாகுக்கு ஏத்த மாதிரியே பிரியாணி வந்துச்சுங்க. மாத்தாடி வாரல ஓடுறான், ஓரல ஓடுறான். வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம், வாங்க வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடுறாங்க, ஓடியாங்க 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 சோறு ஓடுறாங்க, ஓடியாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கைய காலை பிடிச்சிக்க வச்சு, ஒரு கைய பிடிச்சிக்க ஸ்டோர்ல மட்டும் இல்ல, ஒருத்தர் குதுக்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இல்ல அதியோட கான்சன்ட்ரேஷன் மீச தாடி எடுக்க கூடாது. என்ன அதி பாவங்க, ரெண்டு தடவை நெகட்டிவ் வந்துச்சுங்க. கரண்ட்ல கை வச்சதுக்கு நல்ல கலெக்ஷன். அதிகமா இருக்க நீங்களே பாத்துக்கங்க. பேசல படத்துல இமிச்சனால தாங்க முடியலையே. ரியாக்ஷன் வரக்கூடாது. மேடம் இது ஆக்சன் எனக்கு
ஃபர்ஸ்ட் சேவ் பண்றோம். என்ன ப்ரோ சேவிங் இவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கு? மீஸ் அமௌண்ட் எடுங்க. எல்லாமே எடுக்கறோம். க்ளீன் சேவ் பண்றோம். பரவாயில்லைங்க. இந்த டெடிகேஷன்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பண்ணுங்க. யார் பண்ண போறா? எனக்கு வர கூட இருந்துச்சீங்க. ஆனாலும் பரவாயில்லைங்க. சேவிங் பனிஷ்மென்ட் ஆனாலும் ஸ்போர்ட் எடுத்துட்டார் சிவா. எஸ். ஆனா இவன் சேவிங் பண்றவரை பார்த்தா தான் பயமா இருக்கு. ஒரு அலோகு தான் ப்ரோ எல்லாமே. நீங்க எப்படி சேவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். எங்க தாடி மசேவே காணா? இந்த எகத்தாலும் எல்லாம் எங்கட்ட வெச்சுக்காத. இவரை வெச்சு கம்மியா போடா. அவளோ பா. ஏய் போடுமே. தண்ணிய ஊத்துன மேல தண்ணி ஓடா. என்னடா பண்ற நீ? ஐயோ அப்பா. தண்ணிய ஊத்துன தண்ணி தண்ணி ஊத்துன. உன்னப்புறவே சேவ் பண்ணிக்காதே தெரியலையே. இவன்ட வேற வந்து பாட்டிட்டான். ஏய் என்ன பண்றீங்க? எப்படி எடுத்துக்கீங்க? ப்ரோ சேவிங்னா சங்கட மாமா. இல்ல வர மாமா. எடுக்கல மாமா. இங்க பாருங்க. தியாகுக்கு மண்டல மர்தானே தேக்குறதுக்கு பாதிய சேவிங்ல விட்டுட்டு வந்திருக்கோம். ஏய் யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்குறானோ? ஆமாங்க. ஸ்டைல் நல்லா இருக்குல? ஸ்டைல் நல்லா இருக்கு. சேவிங் பண்ண தெரியாம சேவிங் பண்ணி. இதுதான் ப்ரோ 90s ஹீரோஸோட தாடி ஸ்டைல் ப்ரோ. இங்க ஒண்ணுமே காணா கிட்டு பட்டு இருக்கு. சாமையா இருக்கு. வாங்க முத தியாகு அடிப்போம். அடிப்போ. ஆமா அது மட்டும் ப்ரோ. சீப் இருக்கு. ஆமா ப்ரோ. பிள்ளை அடிக்க கூடாது ப்ரோ. மொத்தமா ஊத்தி அப்படியே மசாஜ் பண்ணும் ப்ரோ. மர்தானி. ஆமா சட்டல வேஸ்டா போயிடும். மசாஜ் மர்தானி. மர்தானி மசாஜ் ப்ரோ. கையில எடுத்து சீக்கு தான்டா டேய் சாணிடா. சாணி. ஒரு சைடு தாடி மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஊருக்குள்ள நடக்க விடணுமா? சூப்பர் சூப்பர். நாளைக்கு காலைல எப்படி இருக்குன்னு பாக்குறோம். தியாகம் இப்படியே தான் படுத்துருவோம். நல்லா சாப்பிடுவாமா? நல்லா சாப்பிடுங்கப்பா. என்னப்பா என்ன வருச்சாச்சு? நானும் முளகாய் திண்டு முடிச்சிட்டேங்க. ஆமா நாளைக்கு காலையில தியாவோட ஹேர் என்ன மாதிரி ட்ரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு பாக்குறோம். ஆமா அந்த போட்டோ நாங்க காமிச்சோம். நீங்களே பாத்துக்கங்க. போகும்போது மறக்காம